இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் புதுச்சேரி முதலமைச்சரா இருக்கக்கூடிய நாராயணசாமி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு புதுவை முதலமைச்சரா இருக்கக்கூடிய நாராயணசாமி துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜனை சந்திச்சு ராஜினாமா கடிதத்தை இன்று வழங்கியிருக்காரு புதுவை சட்டப்பேரவையில இன்று சிறப்பு கூட்டம் காலை 10 மணிக்கு நடந்துச்சு அப்போது பேரவையில நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதல்வர் நாராயணசாமி முன்மொழிந்து பேசினாரு அப்புறமா முதலமைச்சர் நாராயணசாமி கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானம் மீது வாக்களிக்காம ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வெளியேறினாங்க இதனால முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானம் தோல்வியடைந்ததாக அவைத்தலைவரான சிவக்கொழுந்து தெரிவித்திருக்காரு நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததை அடுத்து முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க அப்போது அவையில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 14 பேர் மட்டுமே உட்கார்ந்திருந்தாங்க இதையடுத்து நாராயணசாமி அரசு பெரும்பான்மையை இழந்து விட்டதாக அவைத்தலைவர் சிவக்கொழுந்து தெரிவிச்சிருக்காரு அரசு பெரும்பான்மை இழந்த நிலையில ஆளுநர் மாளிகைக்கு நாராயணசாமி சென்றாரு அங்கு துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனை சந்திச்சு ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்காரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச நாராயணசாமி புதுச்சேரி அமைச்சரவை ராஜினாமா செய்துள்ளோம் என தெரிவிச்சிருக்காரு இதுக்கப்புறமா முடிவு செய்ய வேண்டியது எல்லாமே ஆளுநர் தான் அப்படின்னு நாராயணசாமி தெரிவிச்சிருக்காரு என்ஆர் காங்கிரஸ் அதிமுக அப்புறமா பாஜகவுக்கு மக்கள் சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நாராயணசாமி சொல்லியிருக்காரு நியமன எம்எல்ஏக்கள் மூலமா ஆட்சி கவிழ்ப்பு செய்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் சரியான தண்டனை கொடுப்பார்கள் என நாராயணசாமி ஆவேசமா பேட்டி கொடுத்திருக்காரு பாரதிய ஜனதாவினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அவங்க என்ன கட்டளை இடுறாங்களோ அதை உடனே சரின்னு கேட்கிற ஒரு அடிமைகளாகத்தான் இன்னைக்கு இருக்காங்க அதிமுக தலைமையில தான் கூட்டணி பிஜேபி தலைமையில கூட்டணி கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அமித்ஷா வந்து டக்குன்னு ஒரு குண்டா போடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கேப்பை பயன்படுத்திட்டு 20% 1 இயருக்கான இடஒதுக்கீடை சட்டையை பிடிச்சி இப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க தேமுதிக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தனியாக கேப்டன் மேலே பிசராக்கும் அதிமுகவை இன்னைக்கு அனாதையாக விட்டுட்டு எல்லா கூட்டணி கட்சியும் ஓடுறதுக்கு தயாராகிருக்காங்க சசிகலா எப்படி மறைந்து வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல அவருடைய வாழ்க்கையும் ஒரு ஈசல் பூச்சியைப் போல காலையில் தொடங்கி மாலையில் முடிவதைப் போல ஒரு நாளில் முடியக்கூடிய ஒரு விட்டில் பூச்சி வாழ்க்கை தான் அவர் கமலஹாசனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான் காலம் கடந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார் பாரத பிரதமர் அவருக்கு வாரிசு இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இல்லை ஜெயலலிதா அம்மையார் வாரிசே இல்லாமல் இருந்தோம் யார் 25 வயசு வயலை தத்து எடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணி என்னுடைய வளர்ப்பு மகன் சொல்லி இப்போ அவரும் ஜெயிலில் இருக்கார் ஆனால் அவர் திருடுத்தனத்தில் தான் வாரிசாக இருந்தார் எப்படிங்க அவர் வந்து அரசியலில் வாரிசாக இல்லை மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க